I am Dr. Malathi from Civil Department. I trained as 80 women candidates under the project of making paver blocks using steel slag, and out of them 10 women were entrepreneurs. I am Dr. Padma from EEE department. We are taking up the project solar food processing. In and around Salem we have villages, and we have trained 83 candidates, and out of which around 15 have become entrepreneurs. I am Dr. Raja, HOD of Fashion Technology. We done a project especially for different labeled group. The different labeled people also facing a lot of trouble to the livelihood. We developed a new invention. The sewing machine can be controlled using hand instead of foot. We trained nearly 120 different labeled women in and around Salem. All these kind of women working in different garment industry, many of them started their own entrepreneur. And COVID situation, they developed a different kind of mask and coverall. Hi, I am Dr. K.R. Kavita from Department of ECE. So under our department, we have given training to 80 rural women candidates on pulse silver plating using pulse rectifier to make them to become an entrepreneurship. So out of 80 women rural candidates, 10 women candidates become entrepreneurship and they are doing their own business. I am Dr. Ranjit Kumar from Mechanical Department. We have trained 360 rural women from 14 different villages to make paper bags, files and envelopes from waste paper. A few of them are entrepreneurs now. We have trained around 725 women under 5 projects, and a few of them have become entrepreneurs under self-help group. உணவுப் பொருள் வந்து பதப்படுத்துதல், அதில் வந்து 5 நாள் ட்ரைனிங்கு. அந்த 5 நாளுமே எங்களுக்கு காய்கறியெல்லாம் எப்படி பதப்படுத்துறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்களும் அதை கற்றுக்கிட்டோம், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து சோலார் மூலயமா பண்ணும்போது வந்து எந்த தூசுக்குது எதுவும் படுறதுக்கு இல்லை, நல்லா இருக்குது. எங்களோட யூஸும் இல்லாமல் இதில் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஓரளவுக்கு நல்லா தெரியுது. கொலுசில் பிளேட்டிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி, இன்ட்ரெஸ்டாக இருக்குது, கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்ததில் வந்து ஒரு மிஷினில் வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, பல்ஸ் பவர் சப்ளை அப்படின்னாங்க. அதில் வந்து மெருகேற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வெள்ளியெல்லாம் வேஸ்டேஜ் ஆகாமல் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண முடியுது. இங்கே வந்து கற்றுக்கிட்டதுனால எனக்கு நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கு. எனக்கு கால் ஹேண்டிகேப்டு, அதனால் காலில் வந்து பெடல் பண்ணி மிஷின் தைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து ரெண்டு காலுக்கும் ஷூ போட்டுட்டு தான் வருவேன். வந்து இது வந்து எனக்கு ஷூவை கழட்டாதே கையில் வந்து தைக்கிறதுக்கு நல்லா ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. இந்த மிஷினில் வந்து கையில் வச்சு தைக்கிறதுனால எப்படி எப்படி அந்த நுணுக்கம் என்ன நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது மூலமா 5 கார்மெண்ட்ஸ் நாங்கள் தைச்சிருக்கிறோம். நான் வந்து என்னோடய கிராமத்தில் தினக்கூலியின் அடிப்படையில் ஒரு கட்டட வேலைக்கு மற்ற இதர வேலைக்கு நான் போயிட்டுருந்தேன். அதில் வந்து எனக்கு சராசரியாக ஒரு 300 ரூபா அதிகபட்சமான சம்பளமாக எனக்கு வந்து 300 ரூபாய் கிடைக்கும். அந்த சமயத்தில் எங்களுக்கு சோனா காலேஜிலேருந்து எங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஃபேவர் பிளாக் தயாரிக்கும் முறையை பற்றி சொல்லித்தரதாக சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் அங்கே வந்து கற்றுக்கிட்டோம். சோனா காலேஜில் வந்துட்டு ஃபேவர் பிளாக் தயாரிக்க முறை மற்றும் கல் ஃபேவர் பிளாக் வந்து எப்படி பதிக்கிற முறை மற்றும் விற்பனை செய்யும் முறை பற்றி எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. டாக்டர் மாலதி ஹெச்ஓடி சிவில் அவங்க வந்து எங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு என்னோட கிராமத்திலிருந்து நாங்கள் ஒரு 6 பெண்கள் சேர்ந்து ஒப்பந்தம் அடிப்படையில் வந்து வி டெக்னாலஜி பார்க் அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் 1.5 லட்சம் கல் தயார் பண்ணி கொடுக்கறத வந்து ஒப்பந்தம் அடிப்படையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது மூலயமா எங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொருவருக்கும் 600 முதல் 800 ரூபா வரைக்கும் எங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்குது. இதை வச்சு எங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இனி வரும் காலத்தில் நாங்கள் வந்துட்டு எங்கள் கிராமத்தில் ஃபேவர் பிளாக் தயாரிக்கிற கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் அதை வந்துட்டு நாங்கள் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம்.